வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு ஐந்தாம் வகுப்பு அறிவியல் மூன்றாம் பருவம் பாடம் இரண்டு விலங்குகள். இதிலிருந்து நாம சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பொறுத்துக கோடிட்ட இடங்கள் இதை மூணையும் பார்க்க போறோம். சரியான விடையை தேர்ந்தெடு. கேள்வி ஒன்று, பிரித்தல் என்பது டேஷ் வகை இனப்பெருக்கம். பாலிலா பால் குஞ்சு பொறித்தல் குட்டியினர். இதில் சரியான விடை அ பாலிலா. இரண்டு, டேஷ் ஒரு முட்டையிடும் விலங்கு. பசுமாடு மான் ஆடு வாத்து கொடுத்துருக்காங்க. இதுல வாத்து மட்டும்தான் முட்டையிடும், அப்போ வாத்து தான் சரியான விடை. மூன்று, அழியும் நிலையில் உள்ள விலங்குகள் டேஷில் பாதுகாக்கப்படுகின்றன. அருங்காட்சியகம் சர்க்கஸ் பண்ணை சரணாலயம். இதுல சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா இ சரணாலயம். அதுலதான் அழிவு நிலையில் உள்ள விலங்குகளை பராமரிக்கிறாங்க. அடுத்தது நான்கு, முண்டாந்துறை சரணாலயம் டேஸ் மாவட்டத்தில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. திருப்பூர் திருவாரூர் திருநெல்வேலி திருவள்ளூர் கொடுத்திருக்காங்க. இதற்கு சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா இ திருநெல்வேலி. ஐந்து, நீல சங்கத்தின் முக்கிய நோக்கம் விலங்குகளை டேஷ் துன்புறுத்துதல் சிறைப்பிடித்தல் காப்பாற்றுதல் புறக்கணித்தல். இது நாலும் கொடுத்திருக்காங்க. இதுல காப்பாற்றுதல் தான் சரியான விடை. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. நேரடியாக குட்டிகளை ஈனும் விலங்குகள் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன. இதற்கு விட வந்து குட்டி ஈனும் விலங்குகள். ரெண்டு, விலங்குகளை அவற்றை அழியும் நிலைக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு இருக்காங்க. அது விலங்குகளை டேஷ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அங்க என்ன வரும்னா வேட்டையாடுதல். அப்ப வேட்டையாடல் தான் விலங்குகளை அழிவின் நிலைக்கு கொண்டு செல்லும். கிரி தேசிய பூங்கா டேஷுக்கு பெயர் பெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஆசிய சிங்கத்துக்கு பெயர் பெற்றது. அடுத்தது நான்கு, நீல சிலுவை சங்கம் என்பது ஒரு டேஷ் நல அமைப்பாகும். விலங்குகளின் நல அமைப்பு. அப்போ விட வந்து விலங்குகளின் எடுத்து இங்கே எழுதணும். அடுத்து ஐந்து, நீலகிரி வரையாடு ஒரு டேஷ் இனமாகும். அதாவது நீலகிரி வரையாடு ஒரு அழிவின் நிலையில் உள்ள இனமாகும். அப்போ அழிவின் நிலையில் உள்ளதான் சரியான விட, அதை எடுத்து இங்க எழுதிக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா பொறுத்துக. இதுல ஒன்னு கரு. இதற்கான சரியான விட வந்து கருமுட்டை. குட்டி எனும் விலங்கு அதுக்கு போன சரியான விடை. அழியும் நிலையில் உள்ள விலங்குகள்ல காண்டாமிருகம் தான் இதுக்கு சரியான விடை. முதுமலை வந்து யானை, அதாவது அங்க யானை சரணாலயம் இருக்கு இல்லையா, அதனால. துண்டாதல் அப்படின்றது வந்து பாலிலா இனப்பெருக்கம். இதுதான் இந்த பொறுத்ததற்கான சரியான விடைகள்.